ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டின்னருக்கு வந்து தோசை வந்து பார்க்குறோம். நம்ம தோசை செய்வது தான் அடுப்பு ஆன் பண்ணி தவா வச்சாச்சு. நம்ம ஒன்றரை கண்டி நல்லா மாவு எடுத்து பெரிய வட்டமாக இல்லாமல் சின்ன வட்டமாக இல்லாமல் மீடியமான ஒரு வட்டத்தை நம்ம போட்டு கேஃபெல்லாம் இருந்ததெல்லாம் ஃபுல் பண்ணிடலாம். மாவு ஊற்றி நம்ம அதை நல்லா வந்து வட்டமாக போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம ஒரு முட்டையை வந்து தட்டிக்கலாம். தட்டி நல்லா நடு சென்டரில் வந்து அப்படியே ஊற்றிடணும். நம்ம வந்து மேலெல்லாம் போட்டு தேய்க்கலாம் வேண்டாம். அதை அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணக்கூடாது. நம்ம அப்படியே வந்து அந்த முட்டையை வச்சுட்டு அதை அப்படியே நல்லா வந்து ரெண்டு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து மிளகாய்த்தூளும் சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா பெப்பர் தூள் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மேலே நல்லா தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா எண்ணெய் சுற்றி எண்ணெயும் நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து சுற்றி எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அதை வந்து மூடி போட்டு நம்ம மூடிடலாம். மூடினதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நல்லா வந்து அது ஃபுல்லாக இதுவாகிடுச்சு, குக் ஆகிடுச்சு. நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா வந்து திருப்பி அப்படியே ஒரு போட்டாச்சு. இப்போ நல்லா வந்து இப்போ மூடி போடக்கூடாது. இந்த டைமில் நல்லா அதை அப்படியே வந்து நம்ம ஜெலுகண்டி வச்சு நம்ம அதை கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து அது உள்ள சைடும் மேல் சைடும் முட்டை வந்து வெந்துடும், இல்லைன்னா ஆஃப் பாயில் ஆகிடும். அது இப்போ நம்ம நல்லா வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டதை நம்ம பாருங்கள் இப்போ திருப்போம். நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வந்து எடுத்து பாருங்கள், சூப்பராக முட்டை தோசை ரெடியாக இருக்குது. முட்டை மசாலா தோசை இது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அடுத்து வந்து நம்ம இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். இன்னும் ரெண்டு தோசை தான் நான் வந்து முட்டை தோசை போட்டிருக்கேன். இப்போ நம்ம இன்னொரு தோசைக்கு வந்து நல்லா ஒரு ஒன்றரை கண்டி மாவு எடுத்து அதே போல் சின்ன வட்டெல்லாம் பெரிய வட்டெல்லாம் மீடியமான ஒரு வட்டத்தை போட்டு நல்லா நம்ம அதை சுற்றி வட்டம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் லைட்டாக வந்து ஊற்றிக்கலாம். கூட கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அதிகமாக பிடிக்காதவங்க ஊற்றிக்க வேண்டாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து வட்டம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு அரை கரண்டி அளவுக்கு சின்ன ஸ்பூனில் எடுத்து நல்லா சுற்றி எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு எண்ணெய் நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியும். இப்போ ஒரு முட்டை வந்து உடச்சி நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். அதே மாதிரி முட்டை தோசை தான் நம்ம ஊற்றுறோம். இப்போ அதுக்கு வச்சுருக்கிற மசாலாவே தான் நம்ம வந்து மசாலா போட்டிருக்கோம். சால்ட்டும் சால்ட்டு மிளகாத்தூள் பெப்பர் கரம் மசாலா இது நாலுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே நல்லா மலை சாரல் மாதிரி அப்படியே மேலே தூவி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் உங்களுக்கு முட்டை தோசை பிடிக்குமோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முட்டை தோசை பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். எல்லோரும் பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நம்ம அந்த பக்கம் திருப்பி போட்டாச்சு. நம்ம திருப்பி போட்டு நம்ம இப்போது அப்படியே நம்ம எடுத்து இன் பிளேட்டில் வந்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா அது உள் சைடு வந்து வேகணும் முட்டை, அதுக்காக தான் நம்ம நல்லா திருப்பி போட்டாச்சு. நல்லா அனல் பறக்குது, நைட் டைம் அது பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா புகை வந்துட்டு இருக்குது. தோசை வந்துட்டு நம்ம வீட்டில் இதை போல் முட்டை தோசை செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் நல்லா பசங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் இப்போ இதில் பாதி வந்து அது லைட்டாக கீழே தவாவில் ஒட்டிக்கிச்சு. இப்போ வந்து பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு முட்டை தோசை. இப்படி தான் இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே அந்த மசாலாவும் அந்த முட்டையோடைய மஞ்சக்கருவும் வெள்ளையாக இருக்கிறதும் அதை பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. தோசை பாருங்கள் செம்மையாக இருக்குது. தோசை சாப்பிட்டு பார்த்தாச்சு, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். அதுக்கு நம்ம தொட்டுக்க தோசைக்கு வந்து சாம்பார் தான் வந்து வச்சுருக்குறோம், அதுதான் பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த தோசையே, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்க. அதை பாருங்கள் இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து இதை அந்த பிளேட்டே நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டு தோசை தான் வந்து இது வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட்டு சாம்பார். இந்த ஏற்கனவே நான் சாம்பார் ரெசிபி வந்து வீடியோ போட்டிருக்கேன். இது சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கல்யாண வீட்டிலலாம் நம்ம வைக்கிற மாதிரி தான் சாம்பார் இது சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் இந்த சாம்பார் வந்து. வேணும்னா நான் ரெசிபி கூட திருப்ப நான் ஃபுல் வீடியோ நான் எடுத்து போடுறேன் எப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் சேர்த்துக்கலாம், முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், கேரட்டு கத்திரிக்காய் நம்ம காய்கள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் கேரட்டு மட்டும்தான் போட்டு சாம்பார் வச்சேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குது. இப்போ நம்ம செஞ்சோம்லையே முட்டை தோசை, அது மேலேயே நம்ம இந்த சாம்பார் ஊற்றிக்கலாம். வேறு லெவலில் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நம்ம சாம்பார் தூள்லாம் போட்டு வச்சுருக்குறோம் இல்லையா, அதனால் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு யாருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இதை போல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.
ஓகே.